வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ராகி ரவா தோசை அண்ட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ராகி மாவு 1 கப், தோசை மாவு 1/4 கப், வெள்ளை ரவை 1/2 கப், மிளகு 3 டேபிள்ஸ்பூன், சீரகம் 2 டேபிள்ஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 1 கிளாஸ், தயிர் 1 சிறிய கப், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சாம்பார் தூள் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, உளுந்து 1/2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, விளக்கெண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து இதில் நான் கழுவி எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் துவரம்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன். இதோடவே 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவை கரைச்சி வச்சிடலாம். மாவை கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகி மாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். இதோடவே இட்லி மாவு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலக்கிக்கோங்க. கட்டியெல்லாம் எதுவும் சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து இதோடவே நான் 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து இதோடவே நான் மிளகை 1/2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பில் 4 கொத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை 1 45 நிமிஷம் நல்லா மாவு ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்து பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். விசிலெல்லாம் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
மஞ்சத்தூள் அரை டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோடவே விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ட்ரை ஆனதும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்து இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்குது. இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து சிம்முக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம தாளித்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதும் இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பில் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து சாம்பார் கூட நம்ம கலந்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சாம்பார் தயாராகிடுச்சு. அடுத்து தோசை ஊற்றிக்கலாம். மாவு வந்து ஊறினதும் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு கலந்து வச்சுருக்கேன். தோசை ஊற்றிடலாம். நல்லெண்ணெயை நல்லா சுற்றியும் விட்டுக்கலாம். தோசை வேகட்டும். இனி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் வேகட்டும். பாருங்க, வெந்துருச்சு.
இவ்வளோதான் நம்மளோட ராகி ரவா தோசை தயாராயிடுச்சு. பாருங்கள், சாம்பாரோட நம்மளோட ராகி ரவா தோசை தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.